பெட் ஸ்டோரி போல தினம் தினம் தினசாகாரங்கேறும் பல பிளட் ஸ்டோரிகளை விளக்கிட உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பவித்ரா சிவகுமார். கள்ளக்காதலை கண்டித்த மகனை தாயே கள்ளக்காதலனை ஏவி ஓட ஓட விரட்டி படுகொலை செய்ததன் பகீர் பின்னணியை விளக்குகிறது இன்றைய பிளட் ஸ்டோரி. தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் 39 வயதான ஆவுடையப்பன். இவரது மனைவி 39 வயதான சுப்புலட்சுமி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகள் திருமணம் முடிந்து சென்னையில் வசிக்கும் நிலையில் 17 வயதான மகன் கணேஷ் தந்தையுடன் பிரியாணி கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆவுடையப்பனின் உறவினரான டிஎம்பி காலனியை சேர்ந்த சுடலை மணிக்கும் சுப்புலட்சுமிக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்களது நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதனை ஆவுடையப்பன் கண்டித்த நிலையில் சுப்புலட்சுமி அவரை பிரிந்து சுடலை மணியுடன் வாழ்ந்து வந்தார். பெற்ற பிள்ளைகளையும் கணவனையும் கண்டுகொள்ளாமல் சுப்புலட்சுமியும் சுடலை மணியும் உல்லாசமாக சுற்றித் திரிந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆவுடையப்பனின் மகனான கணேஷ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுடலை மணியின் வீட்டிற்கு சென்று தாய் மற்றும் சுடலை மணியை கண்டித்துள்ளார். மகன் பல முறை கள்ளக்காதலை கைவிடுமாறு வலியுறுத்தியும் தாய் சுப்புலட்சுமி மனம் மாறவில்லை. இது தொடர்பாக இருதரப்பிற்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கள்ளக்காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த மகன் கணேஷை கொலை செய்ய கள்ளக்காதலன் சுடலை மணியுடன் சேர்ந்து சுப்புலட்சுமி திட்டம் தீட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் நேற்று இரவு டிஎம்பி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த கணேஷை சுடலை மணி உட்பட 2 பேர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த கணேஷை அக்கம் பக்கத்தினர் சேர்ந்து மீட்டு 108 ஆம்புலன்ஸின் உதவியுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி கணேஷ் உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் போலீசார். கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள சுப்புலட்சுமி சுடலை மணி உட்பட 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் பெற்ற மகனை தாயே கொலை செய்ய திட்டம் தீட்டி கொலை செய்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நவீன உலகில் நம்மை மிரள வைக்கும் பல தரப்பட்ட குற்றச்செய்திகளை அறிய இணைந்திருங்கள் பிளட் ஸ்டோரியுடன்.